இயக்குனர் சோழன் மு. களஞ்சியம் பிரபலமான திரைப்பட இயக்குனர் மட்டுமல்ல, தமிழர் நல பேரியக்கத்தின் தலைவராகவும் இருந்து மக்கள் களப்பணியில் இருப்பவர். தமிழர் நலன் சார்ந்த கோரிக்கைகளுக்காக களத்தில் நிற்பவர். கூடவே ஈழ மக்களின் நலனுக்காக போராட்டக் களத்தை கண்டவர். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு வட்டம் ஆம்லாப்பட்டு இலுப்பை தோப்பு அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போதே ஈழத்தமிழர்களுக்கான போராட்டத்தில் 3000 மாணவர்களை திரட்டி சாலை மறியல் நடத்தியவர். விளையாட்டுப் போட்டிகளில் மாநில அளவில் விருதுகளை பெற்ற களஞ்சியம் கடற்படைத்துறையில் இளம் அதிகாரியாக வேலைக்குச் சேர்ந்தார். ஆனால் பயிற்சி முடித்த சில காலத்திலேயே அந்த வேலையை ராஜினாமா செய்துவிட்டு கலைத்துறையை நோக்கி திரும்பினார். தொடர் முயற்சி தொடர்ந்து தோல்விகள் என்ற போதிலும் தோல்விகளிலிருந்து பாடங்களை கற்றார். பெரும் முயற்சிக்கு பிறகு பூமணி என்ற திரைப்படத்தை இயக்கினார். இசைஞான் இளையராஜா இசையில் பூமணி வெற்றி திரைப்படமாக அமைந்தது. தொடர்ந்து கிழக்கும் மேற்கும், பூந்தோட்டம், நிலவே முகம் காட்டு, மிட்டா மிராசு, கருங்காலி ஆகிய வெற்றி திரைப்படங்களை இயக்கினார். 2 முறை மாநில விருதும் தேசிய விருதும் பெற்ற இயக்குனர் சோழன் மு. களஞ்சியம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு முந்திரிக்காடு என்ற திரைப்படத்தை இயக்கியுள்ளார். சாதி மறுப்பு, சமூக அவலங்களை பேசும் அந்த திரைப்படம் நிச்சயம் பெரும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்துவதோடு சமூக மாற்றத்தை ஏற்படுத்த போகும் திரைப்படமாக அமையும் என்பதே முன்னோட்ட காட்சியை பார்த்த பிரபலங்களின் கருத்து. கொரோனா நோய் தொற்று தடுப்பு கால சூழலில் அந்த திரைப்படம் விரைவில் வெளியாக உள்ளது. இதற்கிடையே தமது ஆதி திரைக்களம் மற்றும் அசார் என்டர்டெயின்மெண்ட் இணைந்து புதிய திரைப்படம் ஒன்றை தயாரிக்க அதை இயக்க உள்ளார் சோழன் மு. களஞ்சியம். இந்த திரைப்படத்தை தமிழ் தேசிய கூட்டு இயக்கத்தின் முக்கிய செயல்பாட்டாளரான முத்துப்பாண்டி அவர்கள் முதன் முதலாக தயாரிக்க களமிறங்கியுள்ளார். அவரோடு அசார் என்டர்டெயின்மெண்ட் அசார் அவர்களும் கைகோர்க்கிறார். அதற்கான அலுவலக திறப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. முதலில் குத்துவிளக்கை ஏற்றி வைத்தவர் சகோதரி கஸ்தூரி, ஈழ விடுதலை போராட்டத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட போராளி, இயக்கத்தின் ஊடகத்துறையில் பணியாற்றியவர். அவருக்கு மதிப்பளிக்கும் விதமாக இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க வைத்தார் இயக்குனர் களஞ்சியம் அவர்கள். அவரை அடுத்து உச்சநீதிமன்ற வழக்கறிஞரும் தமிழர்களின் ஆதரவு கள போராட்டங்களுக்காக முன்னின்று வாதாடி வருபவருமான வழக்கறிஞர் பிரபாகரன் அவர்கள் குத்துவிளக்கேற்றினார். அதேபோன்று தமிழீழ ஆதரவு தளத்திலும் தமிழர் நலன் விடுதலையிலும் பங்காற்றியவரும் முள்ளிவாய்க்கால் முடிவல்ல, இனி என்ன செய்யலாம், ராஜீவ் கொலை தூக்கு கையிற்றின் நிஜம், ராஜீவ் கொலை மறைக்கப்பட்ட உண்மைகளும் பிரியங்கா நளினி சந்திப்பும், ராஜீவ்காந்தி கொலை, சிவராசன் டாப் சீக்ரெட் ஆகிய புத்தகங்களின் தொகுப்பாசிரியருமான மூத்த பத்திரிகையாளர் ப. ஏகலைவன், விகடன் விருது உட்பட பல சமூக சேவை விருதுகளை பெற்ற சமூக ஆர்வலர் இளம் களப்போராளி அருள்தாஸ், முந்திரிக்காடு திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளரின் மனைவி சகோதரி ஸ்ரீதேவி அவர்களும் முக்கிய விருந்தினர்களாக பங்கேற்று குத்துவிளக்கேற்றி வைத்தார்கள். இந்நிகழ்வில் இயக்குனர் கதிரவன், இயக்குனர் ஞானசம்பந்தமூர்த்தி, மக்கள் தொடர்பாளர் மௌனம் ரவி, ஒளிப்பதிவாளர் சிவசுந்தர், கலை இயக்குனர் மயில் கிருஷ்ணன், கவிஞர் கவிபாஸ்கர், தியேட்டர் லேப் ஜெயராவ், கலை இயக்குனர் ஆரோக்கியராஜ், சிஜி மூர்த்தி, மேலாளர் பி. வி. குமார், ஒளிப்பதிவாளர் தயா அண்ணா, முல்லைவேந்தன் மாஸ்டர், வடிவமைப்பாளர் பவன், தம்பி மகேந்திரவர்மன், இணை இயக்குனர் வானதீபன், ராஜேந்திர சோழன், ஆனந்த், இயக்குனர் பாரதி கணேஷ், ஓவர்லேப் கண்ணன், சுப்பு, சரவணன், ஏவிஎம் கார்டன் சந்திரன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள். பெயரிடப்படாத அந்த திரைப்படம் இயற்கை வளமான ஆற்று மணல் கொள்ளை பற்றி பேசுவதுதான். இயக்குனர் களஞ்சியம் அவர்களின் கதை வசன இயக்கத்தில் புதிய கோணத்தில் அணுகக்கூடியதான திரைப்படமாக இது அமைய உள்ளது. இந்திய அரசியல்வாதிகளில் மிக மூத்தவரும் போற்றத்தக்கவருமான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் இரா நல்லக்கண்ணு அவர்கள் இந்த வயதிலும் ஆற்று மணல் கொள்ளையை தடுக்க வேண்டி களத்திலேயே அதை எதிர்த்து போராட்டம் நடத்தி நீதிமன்றத்தையும் அணுகி விடாமல் வழக்கை நடத்தி ஆற்று மணல் கொள்ளையை தடுக்கும் விதமாக நல்லதொரு தீர்ப்பினை பெற்றிருக்கிறார். அதை வரவேற்று போற்றும் விதமாக கதைக்களம் அதை சுற்றியே அமைந்து இதுவரை யாரும் பேசிடாத புதிய கதைக்களத்தை திரைப்படமாக்குவதே இந்த தொடக்கம். எதையும் புதிய கோணத்தில் துணிச்சலாக அணுகும் இயக்குனர் மு. களஞ்சியம் கடந்த ஆண்டு முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவு நாளான மே 18 அன்று நேரடியாக ஈழத்திற்கு சென்று அங்கிருந்த மக்களோடு முக்கிய பிரமுகர்களோடும் நேரில் பங்கேற்றுக் கொண்டவர். அதனாலேயே சிங்கள இராணுவத்தின் சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டவர். அதே துணிச்சலோடு இந்த ஆற்று மணல் கொள்ளை கதைக்களத்தையும் புதிய கோணத்தில் திரைப்பட காவியமாக்க உள்ளார். அந்த வெற்றி திரைப்படத்திற்காக காத்திருப்போம்.